ரஜினிகாந்த் சார் அவரோட ஏற்பட்ட நட்பு பற்றியும் நடிச்சு காட்டுங்க. நம்ம அந்த அது அது எப்படி நடிக்கணும், அந்த கேரக்டர் என்ன எப்படி பண்ணு பண்ணு சார். வராது சார், உங்களை மாதிரி நீங்கள் உங்களுடைய இதே வேற. ஒரு ஸ்டெப்பு அது நடக்கிறதுல கூட ஒரு சேஞ்ச், அதை வந்து கேக் அப்ரோச் பண்ணுறதுல ஒரு சேஞ்ச். அம்பிகா மேடம் தான் பண்ணேன், அப்போவே நினைக்கவே இல்லை நான் இவங்களுக்கு பேராக நம்ம நடிக்க போகிறோம் நாயகி சரியில்ல. இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் இவர் இறங்குறாங்க, எப்படி எடுக்க முடியும் சார் ட்ரெயின் பர்மிஷன்? 5 லட்சம் ரூபா கட்டிட்டாங்க, கட்டி ட்ரெயின் பர்மிஷன்லாம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 போலீஸ் போட்டாங்க சார். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் ஆர்ட் டைரக்டர்கிட்ட முதல் நாளே நம்ம பிளான் பண்ணி சொல்லிவிடுவோம், எப்பா டம்மி கத்தி வேணும், இவங்க செய்ய மறந்துட்டாங்க, என்ன பண்ண பாருமா எப்படி அப்படின்ட்டு இப்போ இது பண்ண பாருங்க. நெஜ கத்தின்றதுனால சர்ற விழுந்துச்சு. விஜய் சார் சின்ன வயசில் அவர் நடிக்கும்போது எஸ்ஐ சார் எஸ்ஐசி சார் கூட இருக்கும்பொழுது, அதான் நான் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன், பண்ண மாட்டேன்னுவான், அப்புறம் அப்படி பண்ணுறேன் அப்படி 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 இது பண்ணி சாக்லேட்டு முட்டாய் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நடிக்க சொல்லுவார். அதான் சார் நான் இயக்குனராக இருந்து தயார்பாடு வந்து அதில் இல்லாத பேர் இந்த நடிகன்னு போனோன்னு இவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டுடியோக்கு வந்தவனும் கூட அந்த காஃபி தரம் கூட நாயகியில் சூப்பராக நடிச்சுக்கிட்டாங்க. அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய அலைகள் ஓய்வதில்லை நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக இயக்குனரும் நடிகரும் எழுத்தாளரும் சொல்லிக்கிட்டே போகலாம் சாரை பற்றி, திரு செந்தில்நாதன் சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ரஜினிகாந்த் சார் அவரோட ஏற்பட்ட நட்பு பற்றியும் அவரோட ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரஜினி சார் வந்து நான் சிகப்பு மனிதன் படம் சார், அது வந்து எஸ்ஏ சந்திர சார் டைரக்டர், நான் வந்து கோ டைரக்டர். அந்த படம் ஒன்று உங்களுக்கு தெரியும், அந்த படத்தினுடைய இது என்னன்றதே தெரியும் உங்களுக்கு. நிறைய நைட் எஃபெக்ட் தான். ஆமாம், அது ஹிந்தி ரீமேக்கு, நிறைய நைட் எஃபெக்ட் தான். நைட்டில் தான் அவர் மர்டர் பண்ணுவார், நைட்டில் தான் மர்டர் பண்ணுவார். இப்போ நைட் எஃபெக்ட்னும் போது இப்போ அது எங்கே பண்ணணுன்னா மவுண்ட் ரோடு தான் பண்ண முடியும். மவுண்ட் ரோட்டில் எப்போ பர்மிஷன் கொடுப்பாங்க ஷூட்டிங்க்குனா 11:30 மேலே தான் கொடுப்பாங்க. அப்போவே ஆமாம், நைட்டு 11:30 மேலே கொடுப்பாங்க. காலையில் 4 கூட முடிச்சிடணும், முடிச்சிடணும் நீங்கள். அதுக்கப்புறம்லாம் டிராஃபிக் 4:30 அப்படி இப்படின்னு கஞ்சினா கூட 4:30 போகலாமே தவிர அதுக்கு மேலே 4 தான், அதுக்கு மேலே முடியாது. இப்படியான ஒரு சூழல். இதில் எங்கள் டைரக்டர் எப்படின்னா, சந்திரசேகரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் நைட் எஃபெக்டே பண்ண மாட்டார். அவருக்கு ஒரு 7-8 தூங்கிடுவார். இப்போவும் சார் நைட்டெல்லாம் கண்ணு முழிக்கவே மாட்டார். நீங்கள் என்ன கோடிக்கணக்காக பணம் கொடுத்தாரோ கண்ணு முழிக்க மாட்டார். இது அவருடைய இது. அவருக்கு இப்படி ஒரு படம், இப்போ என்ன பண்ணுறது? அவரோட நம்ம பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுச்சு. அதில் எனக்கு நல்ல பழக்கமானார், ரொம்ப நல்ல பழக்கமானார். இப்போது எவ்வளோ பேர் இருந்தாலும் செந்தில்னு கூப்பிடுவார், அந்த அளவுக்கு அவர் மனசில் அவர் எதிர்த்து. இப்போ அவருக்கு என்னன்றா, என்ன செந்தில் இப்படி சொல்கிறீங்க, 8 மேலே தூங்கிடுவாரா டைரக்டரு? இல்லை இதை நான் பார்க்கணுன்ட்டார். இதை நான் டைரக்டர்கிட்டே சொல்லிட்டேன் சார், இதை பார்க்கணுன்றார் சார்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இன்றைக்கி நான் ஷூட்டிங்க்கு வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 9:30-10 போயிடுவோம். போயிட்டால் தான் நம்ம கொஞ்சம் எங்கே பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படியே ப்ரீ பிளானிங் பண்ணிக்கிட்டு எல்லாம் ரெடியாக இருப்போம். இவர் கரெக்டாக ஒரு 11:30 இவர் வந்த உடனே ஆரம்பிச்சிடுவோம். ஒரு 10 மேலே லைட்டிங் கூட பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே அங்கங்கே மேலே கீழே போயிடுறேன் லைட்லாம் பண்ணிக்கிட்டு. இந்த மாதிரி இதில் இவர் வந்துட்டார். வந்த உடனே ஒரு 8:30 தூங்கிட்டார் உள்ளவே படுத்து. அப்போல்லாம் வந்து கேரவன் வந்து பெரிய இதெல்லாம் இல்லை, இந்த வேண்டாம் அந்த வண்டியிலே இவர் தூங்கிட்டார். சந்திரசேகர் தூங்கிட்டாரு. இவர் 11:30 வந்தார். வந்த உடனே எங்கள் டைரக்டர் வந்திருக்கார் சார் அப்படின்னு. எங்கே அப்படின்னாரு, உள்ளே தூங்கிட்டுருக்கார் சார். வந்தார், மேலே வந்து பார்த்தார், பார்த்துட்டு சார் எழுப்பா சார்னா, வேண்டாம் வேண்டாம், தூக்கம் வந்து தூங்குறவன் தான் கொடிசுறேன், மற்றவெல்லாம் பழக்காரனே கிடையாது, நிஜமாகவே பழக்காரன் சந்தர் சார் சார் தான் அப்படின்ட்டு ஒன்று வேணாப்பா வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதோட இறங்கி வந்துட்டோம். அந்த மாதிரி அதில் தான் எனக்கு வந்து அந்தளவுக்கு. அதில் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா, உனக்காக செஞ்சதில் நான் ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணுவேன், ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னார். ஆனால் எந்த நடிகரும் வந்து செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டேன். ஆனால் இவர் அதை மனசில் வச்சுக்கிட்டு, நான் வந்து இந்த பூந்தோட்டம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்,
பெரிய எழுத்து பிள்ளை பண்ணும்போது அப்போது ஒரு சீக்வன்ஸ் கதையில் வருது. கவுண்டமணியும் செந்திலும் அவர்கிட்ட கதை சொல்ல சொல்லணும் அப்படின்னு. அப்போ இதை போய் சொல்கிறதுக்கு போகிறோம். சொல்கிறதுக்கு போகும்போது குரு சிஷியன் ஷூட்டிங்கு ஏவிஎம்மில் முத்துராம் சார் பண்ணிகிட்ருக்காரு, இவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, நான் போய் நிற்கிறேன். இவர் டக்குன்னு பார்த்துட்டார், பார்த்துட்டு சார் 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 ஒரே ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு ஓடியாரு. என்ன என்ன அப்படின்னாரு. இல்லை சார், இப்படி ஒரு சீக்வன்ஸ் வருது கதையில், உங்கள்கிட்ட அவங்க சொல்கிற மாதிரி அன்பாலே பிரபாகர் தான் அதுக்கு ப்ரொடியூசர், இப்படி ஒரு சீக்வன்ஸ் வருது, இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. பண்ணலாம் அப்படின்னாரு. சார் நீங்கள் எப்போ ஃப்ரீ, எப்போ டேட்டு கொடுக்குங்களோ அப்போ பண்ணலாம், நாளைக்கே பண்ணலாம் நாளைக்கே அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னா, ஆ நாளைக்கு நாளைக்கு சரி சார், நாளைக்கு ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம் சார். ஓகே ஓகே. ஒரே ஒரு கண்டிஷன் உள்ளார், என்ன அப்படின்னு, எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. ஓ எனக்கு எதுவும் பண்ண அது எதுவும் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ போஸ்டர் இப்போ இல்லை போகிறோம், எது வேணாம் எது வேணாம், நான் உங்களுக்காக வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாரு. பிரமிப்பாக இருந்தது. அதே மாதிரி காலையில் 7 மணிக்கு போனால் ரெடியாக நிற்கிறாரு அவங்க வீட்டில். அவங்க வீட்டில் அப்படியே அவங்க வீட்டில் வச்சு ஷூட்டிங் பண்ணுறோம். ஷூட்டிங் பண்ணி முடியுது. முடித்தோன்னா வேறு என்ன செஞ்சு வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா, இல்லை சார் இது போ சார் கரெக்டாக வர உடனே நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா எப்போ கூப்பிட்டாலும் டப்பிங் வந்து பேசுகிறேன். அப்படியே டப்பிங் வந்து முடிக்கிறாரு, போயிட்டே இருக்கார். இப்படிலாம் அவர் ஷூட்டிங்கில் வந்த அனுபவங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஷூட்டிங்கில் வந்து திடீர்னு பண்ணுவார், நடிச்சு காட்டுங்க நம்ம அந்த அது அது எப்படி நடிக்கணும், அது அந்த கேரக்டர் என்ன எப்படி பண்ணு சார். வராது சார் உங்களை மாதிரி, நீங்கள் உங்களுடைய இது வேறு. ஒரு ஒரு ஹீரோ நடந்து வர்றாரு, ஒரு ஹீரோயின்கிட்ட பேசுகிறாருன்னா வேறு யாருன்னா நம்ம பண்ணலாம், சார் இந்த மாதிரி பண்ணுவாங்க சார் பண்ணுங்க. இப்போ இவர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஆனால் இல்லை இல்லை இல்லை, நான் பார்க்கணும் நான் பார்க்கணும், அது அது எப்படி அது எப்படி அது டைரக்டர் நீங்கள் தான் அது பண்ணி காட்டுங்க அப்படின்னு. நம்மளாக பண்ணால் சிரிப்பார். அப்படி பண்ணிவிட்டு நம்ம வருவோம்ல, அதுக்கப்புறம் அவர் போய் நின்று பண்ணும்போது தான் அதுக்கு எவ்வளோ பெரிய, அதில் எவ்வளோ பெரிய மாற்றம் எவ்வளோ இருக்குது. அதில் ஒரு 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 ஸ்டெப்பு அதை நடக்கிறதுல கூட ஒரு சேஞ்சு, அதை வந்து கேக் அப்ரோச் பண்ணுறதுல ஒரு சேஞ்சு அந்த ஹீரோயின்கிட்ட. அது நான் இவங்க தான் பண்ணாங்க, நான் சேமில் அம்பிகா மேடம் தான் பண்ணேன். அப்போவே நினைக்கவே இல்லை நான், இவங்களுக்கு பேராக நம்ம நடிக்க போகிறோம் நாயகி சரியில்லை. பாருங்கள் கால மாற்றம். நிறைய ஷார்ட்ஸ் வந்து கூட்டத்தில் ரஜினி சார் நடந்து வர மாதிரி இருக்கும், அது எப்படி சார் எடுத்தீங்க? முதல்ல சார் ஒரு சீக்வன்ஸ் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்குவார். இப்போ ட்ரெயின்லேருந்து இறங்குவார்னோடனே அதுக்கு ப்ரொடியூசர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அமிதாப் பச்சன் சாருடைய மேனேஜர் அம்மா பூர்ணச்சந்திர ராவ் மிகப்பெரிய. இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினில் இவர் இறங்குற மாதிரி எப்படி எடுக்க முடியும் சார்? ட்ரெயின் பர்மிஷன் 5 லட்சம் ரூபா கட்டிட்டாங்க, கட்டி ட்ரெயின் பர்மிஷன்லாம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 போலீஸ் போட்டாங்க சார். இப்போது இத்தனைக்கும் நைட்டு தான் பண்ணுறோம், நைட்டு 11:30-12 மணிக்கு தான் பண்ணுறோம். உயரும் ட்ரெயின்லேருந்து இறங்குற ஒரே ஒரு ஷாட், இறங்கி அப்படி நடந்து வரும் அவ்வளோதான். இந்த ஒரு ஷாட்டுக்கு பிளான் பண்ணி நாங்களாம் 9 மணிலேருந்து நிற்கிறோம், இது பண்ணுவோம். எங்களாலே அந்த கூட்டத்தை தள்ளி ட்ரெயின்கிட்டே போக முடியலையே, அவ்வளோ கூட்டம். புள்ளையும் போலீஸு போட்டு 3000 போலீஸு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நின்று இவ்வளோ பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு வர போலீஸு ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு வந்து ட்ரெயினில் ஏற்றி அவன் அந்த நின்றுட்டுருக்க ட்ரெயினில் ஏற்றி அதுக்கப்புறம் அது மூவ் ஆனோடனே அப்படியே அந்த மூவிங்லேயே இறங்குவார். அதை எடுத்து அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா இந்த மேம்பாலத்தில் ஜெமினி மேம்பாலத்தில் நடந்து வருவார், அது கூட கொஞ்சம் இப்போ பரவலாம இருந்தது. ஆனால் பாரிஸில் நடந்து வரணும், பாரிஸ் கார்னரில் அந்த கோர்ட்டுக்கு அந்த ரோட்டில் நடந்து வரணும். இவர் நானும் உட்காந்துருக்கோம் பின்னாடி சீட்டில், முன்னாடி கேமரா வந்து ஒரு காரில் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு கார் உள்ளே அவர் கேசவன் சார் உட்காந்துருக்கிறார் கேமராமேனு. இப்போ இவரை சார் அப்படின்னா ஒன்றும் இது பண்ணதுங்க, அப்படியே கூடுதல் அப்படியே போயிட்டே இருங்க, டக்குன்னு காரில் இருந்து இறங்குங்க, என்னை இறக்கி விடுங்க, நான் இறங்கி நான் வந்துகிட்டே இருக்கேன், நீங்கள் கேமரா கரெக்டாக கேமரா அந்த டிக்கில் வச்சு வண்டி போயிட்டே இருக்கணும், போகும்போது அப்படியே எடுத்துருங்க அப்படின்வார். அப்புறம் அப்படி இறக்கி விட்டு நானும் இறங்கிடுவேன். இறங்கினேன்னா கூட்டத்தில் அப்படியே இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி அப்படியே வருவேன். அவர் வரும்போது பார்த்தா அது கூட நடந்து வந்தவன் திடீர்னு இப்படி பார்க்குறான் சார். பார்த்த உடனே ரஜினி சார், ஆனால் அவனுக்கு வாய் வரல, அவனுக்கு சொல்ல வரல, அந்த பிரமிப்பில் அப்படியே இருக்கான், அப்படியே ஸ்டில்லாகிடும், அப்படியே நிற்கிறான் அவன். இவரை கிராஸ் பண்ணி போயிட்டார். போனோம் அப்படி கொஞ்சம் தூரம் போனோடனே தான் இவன் கத்துனான் சார், டே ரஜினி சாரா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறாங்க, ஓடியாராங்க. இவர் அதுக்குள்ளே கடகடன்னு ஓடியாந்து காரில் உட்காந்துடும், உட்காந்து ஓடியாந்துடும்.
அந்த அனுபவம்லாம் சார், அந்த க்ரௌடில் அவரை விட்டு வெளியே கொண்டு வரத்துக்குள்ளே வச்சுச்சோ. அதுவும் இதெல்லாம் வந்து போலீஸே இல்லாமல் எடுத்து இல்லாமல் எடுத்தது. ஜெமினி மேம்பாலத்தில் கூட கொஞ்சம் பரவாயில்ல, தெரியல எங்கேயோ ஒரு அவங்க ரெண்டு பேரும் காரில் போனவங்க, அவன் பஸ்ஸில் போனவங்க தான், பஸ்ஸில் போனவங்க தான் நிறைய பார்த்துட்டான். பார்த்துட்டு அப்படி அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டான் பஸ்லேருந்து, இறங்கி ரே ரஜினா போகிறாரா நடந்து அப்படின்ட்டு. ரொம்ப சிரமமான இது அது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கத்தியால் குத்திட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது வந்து பாட்டாளி மகன் சார். அது என்னன்னா, அதாவது ஆர்ட் டைரக்டர்கிட்ட முதல் நாளே நம்ம பிளான் பண்ணி சொல்லிவிடுவோம், எப்பா டம்மி கத்தி வேணும். ஏன்னா சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, வாழைத்தோப்புக்குள்ளே வந்து அர்ஜுனுடைய தங்கச்சி வந்து தங்கச்சியை வில்லன் வந்து துரத்துவோம். அவள் ஓடுவா ஓடுவா ஓடுவா, ஒரு வாழை மரத்தில் அவனே என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து அதை பின்னால் குத்தி கூரை வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு பின்னால் பின்புறமாக குத்திடுவான். வாழை மரத்தில் குத்திட்டு அந்த அர்ஜுன் தங்கச்சியை பிடிச்சி தள்ளி விடுவான், அதில் அப்படியே குத்திக்கும் அவளுக்கு. அவள் அப்படியே வாழை மரத்து, ஏன்னா கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் நடக்க போகுது, அதனால் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். வாழை மரத்து மேலே அப்படியே விழுந்து இறந்துட்டா, இதுக்கப்புறம் தான் அர்ஜுன் ஓடி வர்றாரு இது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ். இவங்கக்கிட்ட ஆர்டர்கிட்ட முதல் நாள் சொல்லிட்டா இந்த மாதிரி டம்மி கத்தி செய்ப்பா அப்படின்ட்டு, இவங்க செய்ய மறந்துட்டாங்க. காலையில் இதை சொல்லவும் இல்லை என்கிட்ட இவங்க. அப்போ அந்த வாழை மரத்தில் அந்த டம்மி கத்தியை சொருப்பா பின்னாடி சொல்லிவிட்டு கூராக இருக்கிறது வெளியே இருக்கட்டும் அப்படின்ட்டேன். அவங்க போயிட்டு நிஜ கத்தியை சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தெரியாது, யாருக்குமே தெரியாது, வெறும் ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டண்ட், செட் அசிஸ்டண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு இது. இப்போ இது பாலாம்பிகான்னு அவங்க தான் நடித்தாங்க, அதாவது அர்ஜுன் தங்கச்சியா. அவங்க அப்போ மாலை போட்டிருக்காங்க ஐயப்பன் மாலைக்கு, அந்த மாலை கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை இதோடு தான் நிற்கிறேன். அந்த பொண்ணு என்ன நினச்சதுன்னே தெரியல, நான் இந்த மாதிரி சொல்கிறேன் சார், ஃப்ரேம் வச்சுங்க, வாழை மரம், அந்த கத்தி, இந்த பொண்ணு வந்து தள்ளி விட்றேன் சார், இந்த பொண்ணு போய் அதில் விழுந்து அப்படியே வாழை மரம் உடஞ்சி கீழே விழுந்துடும், பிளான் பண்ணிக்கங்க அப்படின்னு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த பொண்ணு திடீர்னு என்ன பண்ணிடுச்சு, சார் அது எப்படின்னு கொஞ்சம் நடித்து காட்டுங்க சார் நினச்சி. நமக்கு வந்து அப்போ நடித்து காட்டுறதும் சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு இப்படி வந்து நில்ல பாரு நான் எப்படி பண்ணுறேன். ஏன்னா வாழை மரம் நிறைய வாழை மரம் இருக்கலாம், இப்போ இந்த கத்தி எடுத்து அடுத்த இன்னொரு வாழை மரத்தில் சொருவிக்கலாமே, இது கீழே விழுந்தா கூட அப்படின்ட்டு என்ன பண்ண பாருமா எப்படி அப்படின்ட்டு இது பண்ண பாருங்கள். அது நிஜ கத்தின்றதுனால சர்ற உள்ள போச்சு எனக்கு, அது தெரியாது இப்படி தான் பண்ணணுன்ட்டு இப்படி எடுத்துட்டேன் எடுத்துட்டோம். கத்தி உள்ளே இருக்கிறவங்க ரத்தம் பெருசாக வரல, சொட்டு தான் அப்படி வந்தது. எடுத்துட்ட உடனே வெளியே எடுத்துட்ட உடனே பார்த்தா இப்படி வருது ரத்தம் பா மாரிலேருந்து. கேமராமேன் தான் சொன்னார், சார் கொஞ்சம் கீழே குடிஞ்சு பாருங்கள் உங்கள் இதை. அது வரைக்கும் பார்க்கல நான், பார்க்குறேன் இப்படி வருது, அப்போ தான் மயக்கம் வருது. அந்த ரத்தம் போனதை பார்த்த உடனே தான் மயக்கம் வந்தது. ஆனால் அர்ஜுன் உடனே அப்படியே வந்து தூக்கிட்டான், தூக்கி அர்ஜுன் வண்டியில் வச்சு அங்கேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் அப்படியே வர. என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கும்ப அர்ஜுனை பார்க்குறேன், ஃபுல்லாக பிளட்டு தான் சார், அவன் சட்டை பேண்ட் எல்லாமே ரத்தத்திலே இருந்தது, அவன் அப்படியே இருக்கான் ரத்தத்திலே. உள்ளே கொண்டு போய் சேர்த்தாங்க, சேர்த்த உடனே மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, இவர் பழைப்பாரோ மாட்டாரோன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அது ஏன்னா இந்த பக்கம் குத்துறதுனால. அதுக்கப்புறமா தையில் போட்டு இது பண்ணி ஷூட்டிங் பண்ணக்கூடாது சார், மயக்கம் வரோம் நாங்கள், இது இருந்தாலும் நம்ம தான் ஷெட்யூல் போட்டால் அதெல்லாம் முடிக்கணுமே அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அர்ஜுனை வச்சு அவங்ககிட்ட சொல்லி சொல்லி இப்படி விட்டுக்கணும், இப்படி பண்ண சொல்லி, இப்படி பண்ண சொல்லி, ஒன் மோர்னு உட்காந்துக்கிட்டே டைரக்ஷன் பண்ணி அன்றைக்கி அந்த சீக்வன்ஸை முடிச்சுட்டு வந்தோம். பெரிய விஷயம் சார் இது, முதல் படத்துலேருந்தே தான் சார் இதெல்லாம். இந்த இதெல்லாம் முதல் படத்துலேருந்தே நடக்கும். அந்த மலை மேலேருந்து விழுவாங்க தெரியுமா, அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் விழுவாங்க, அதுலேருந்து உருண்டு வந்தால் விஜயன் சார் காலிலேருந்து விழுவாங்க. இது ஷார்ட்டு. இப்போ கேமரா சேசி அவங்க ரெண்டு பேரும் வரணும்னா அப்படியே பேன் பண்ணால் விஜயன் சார் காலடியில் வந்து விழணும் ரெண்டு பேரும், அவர் விஜயன் சார் நிற்கிறார். நின்றுவொன்னே அப்பவும் கேட்குறேன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஆனந்துக்கிட்டேயும் விஷயமான விஷயம் வந்துட்டேன் பாரு, மேலேருந்து அப்படியே உருளணும் பாட்டு, கை கால் கை இல்லைன்னு நினச்சிட்டு அப்படியே உருளுங்க, தர 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 தரதான் பெற நீங்கள் வந்து உழுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ட்டு. அவர் விஜயன் சார் ஆமாம்மா அப்படின்ட்டு சொன்னோன்னே செஞ்சு காட்டணும்னா சொல்லுங்கண்ணே, அதுக்குள்ளே விஜயன் சார் வேணா வேணா பண்ணி வேறு கம்மி இருப்பா, அவங்களே பண்ணிவிடுவாங்கப்பா, அதெல்லாம் விழுந்துருவாங்க அப்படின்ட்டு. பாய் மேலே ஏற்றியாச்சு, ஸ்டாட் கேமரா சொல்லி வச்சு ஆக்ஷன் சொன்னால் அதுங்க பிடிச்சி நடந்து வருதுங்க. ஆட போங்கப்பா அப்படின்ட்டு கட்டு அப்படின்ட்டு, இதை பாரு என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு மேலே போய் அங்கேருந்து உருண்டம் பாருங்கள், உருண்டு கீழே வந்தோடனே அப்படியே விஜயன் சார் யாருமே கிட்ட போவாதீங்க அவர்கிட்ட அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டாரு. என்னை மட்டும் அப்படியே பிடிச்சிட்டாரு, கையை பிடிச்சிட்டா கல்லெல்லாம் சின்ன சின்ன கல்லுங்க இருக்கும் இல்லையா மலை மேலே அந்த இதில், அதெல்லாமே குத்திடுச்சு, ஃபுல்லாக குத்தின்னு இருக்கு எல்லாமே.
இப்போ என்னென்னா அந்த கல்லை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரத்தம் வந்துடும். அதனால் அது எடுக்கணும், டக்குன்னு இது வைக்கணும். அந்த மருந்து ஒடிக்கலன் ஒடிக்கலன் வச்சிங்கன்னா பிளட் வராது. அதனால் இவர் விஜயகாந்த் சார் என்ன பண்ணிட்டார், கையில் ஒடிக்கலன் பாட்டில் வச்சுக்கிட்டாரு. அவரே இப்படி எடுப்பார், டக்குன்னு வச்சுருவார். அப்படி வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பசங்க ரெண்டு, ஐயோ சார் மன்னிச்சுங்க சார் பண்ணிடுறோம் சொன்னாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிஜமாகவே உருண்டு வந்து விழுவாங்க. அவங்களுக்கும் அதே நிலைமை தான், நிலைமை தான் பாவம். இது சில விஷயங்கள்லாம் வந்து சினிமா தான் இருந்தாலும் அதை நம்ம அழகாக நேரில் அந்த ஷாட்டுக்கெல்லாம் என்ன வரவேற்பு இருந்தது. தியேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கும், அப்பா இப்படி என்ன பிரம்மாண்டமாக இருப்பா, இப்படியா பாவம் இப்படிவா உருண்டு வந்து விழுறாங்களே அப்படின்னு. சில விஷயங்கள்லாம் நல்லா வரணும்னு வேறு வழி கிடையாது. இதே ரஜினி சாரே இவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆமாம், கண்டிப்பாக. விஜய் சார் சின்ன வயசில் அவர் நடிக்கும் பொழுது, எஸ்ஐ சார் எஸ்ஐசி சார் கூட இருக்கும்பொழுது அவரோட ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி. அதான் நான் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன், ஒரு 6 வயசு 7 வயசு ஆறு அவ்வளோ தான் இருக்கும், 6 வயசு தான் இருக்கும் அவரோட பையன். இந்த விஜயகாந்த் சாருடைய சின்ன வயசுன்னு வசந்தராகங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் சின்ன வயசுன்னும்போது சந்திரசேகர் சார் என்ன பண்ணுவார், எப்பா என் பையனை போட்டுக்கலாம்ப்பா, விஜயை போட்டுக்கலாம்ப்பா, அந்த விஜயகாந்த் சின்ன வயசு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து வந்து என்ன அவங்க அப்பா நடிக்க சொல்லி தருவார், பண்ண மாட்டேன்னுவான். அப்புறம் அப்படி பண்ணுறேன் அப்படி 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 இது பண்ணி சாக்லேட்டு முட்டை எல்லாம் கொடுத்து கொடுத்து நடிக்க சொல்லுவார். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நடிப்பான். அந்த பொண்ணுங்க இது சின்ன பசங்க பொண்ணுங்க சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு மேலே லவ்வாக இருக்க மாதிரி அன்பாக இருக்க மாதிரி சின்ன வயசுலேருந்தே அப்படியே இருந்தாங்க. ரெண்டு பேரும் தான் பெருசாகி வந்தாங்க. அப்படின்லாம் பண்ணும்போது இந்த இவனை சின்ன விஜயகாந்த் தான் நடிக்க வைப்போம். நடிக்க வச்சுருக்கும் போது அவங்க அப்பா இதான் அந்த சாக்லேட் அது இதுன்னு வரும். அப்புறம் நாங்களும் அதே மாதிரி தான், இந்த பார் இந்த பார் முடிச்சுனா நடித்து முடிச்சுனா சாக்லேட் கொடுப்போம் பிஸ்கட் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி கிள்ளி தான் வேலை வாங்கி நடிக்க வைப்போம். அப்படி தான் நடித்தேன். நடித்தவன் அப்புறம் பார்த்தா அவரே பெரிய வந்தோடனே. கண்டிப்பாக. அண்டு உங்களுடைய படங்களுக்கு இளையராஜா சாருடைய மியூசிக் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி கதை சொன்னீங்க, அண்டு அந்த ரீரெக்கார்டிங் அனுபவம் இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து கதையை சொல்லி முடித்தோம். முடித்த உடனே அவர் உடனே கேட்டார், எங்கெங்கே சாங் வருது, கதை ஓகே நல்லாயிருக்கு, எந்தெந்த சுச்சுவேஷனில் சாங் வருது அதை மட்டும் அந்த சுச்சுவேஷனும் அந்த அந்த லீடை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த லீடெல்லாம் ஒரு ஒரு சாங்க்கும் இப்போ என் உயிரேவா அப்படின்போது அந்த லீடு இது மாதிரி அந்த பொண்ணு பணம் கரெக்டு பொண்ணு வந்து ஆனந்த் வந்து ஏழை விட்டு பையன் இவள் காரில் போனால் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அன்பு இருக்குது. இவள் காரில் போயிட்டே இருந்தால் அவன் போயிட்டே இருந்தான், மழை பெஞ்சுது, மழை பெஞ்சவுடனே இவன் என்ன பண்ணிட்டா கார்லேருந்து இறங்கிட்டா, கார்லேருந்து இறங்கி அவள் கையில் கொடையை எடுத்துகிட்டு போய் அவள் ரெண்டு பேரும் கொடையை முடிச்சு போனாங்க அப்படின்னும். போகும்போது தான் சார் சாங்கு அப்படின்னா அந்த எண்ணுயிரே பாட்டு அப்படின்னா அப்படியேப்பா சரிப்பா சரிப்பா அப்படின்வாரு சொல்லிவிட்டு என்னென்னா ராஜா சாருக்கே என் மேலே ரொம்ப ஆரம்பத்துலேருந்து என்னென்ன காரணம்லாம் தெரில ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எந்த டைரக்டர் அப்படி பழகினாங்களாம் எனக்கு தெரியாது. நான் வந்து வீட்டுக்குள்ளேயே போவேன், அவர் வீட்டுக்குள்ளே இருப்பார், வீட்டுக்குள்ளேயே போவேன். வீட்டுக்குள்ளேயே போய் உள்ளேருந்தே நானும் அவர் வரும், என்னப்பா வாப்பா அப்படின்வாரு. எப்போ இப்போவும் அதே தான், பாப்பா அப்படின்னாரு, என்னப்பா என்ன விஷயப்பா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு என் மேலே ஒரு இது இருந்தது. ஒரு சமயம் எங்கள் அப்பா டைரக்டரு, எங்கள் அப்பா வந்து டைரக்டர் ஜம்பு வந்துட்டு நம் நாடு எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் அப்பா தான் டைரக்டர் பண்ணாரு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து 140 படம் பண்ணார்னா அப்பா தான் 90 படத்துக்கு எடிட்டரு. அதனால என்னன்னு தெரில, ரஜினி சார் கூட எங்கள் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னாரு. நான் உங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. பாரதி ராஜா சார்ன்னு சொன்னார், உங்கள் அப்பாக்கிட்ட நான் அசிஸ்டன்டேட்டராக வேலை கேட்டிருக்கேன்ப்பா அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த ஒரு இது இருந்திருக்கு. ராஜா சார் கிட்ட இதை சொல்ல அது சுச்சுவேஷனை கேட்பார். கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே யோசிப்பார். அப்படியே அந்த ஹார்மோனி போட்டி அப்படின்னுவார். அப்படியே அப்படியே இது பண்ணுவார். அப்படியே பட்டு என் உயிரே அந்த படத்தினுடைய எல்லா பாட்டுமே வந்து அது பல்லவி வந்து ராஜா சார் தான். அது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அது அப்படி தான் புலவர். அவர் பல்லவி மட்டும் அவருது தான் பல்லவி, சரணன் தான் உங்கள் புலவர்கள் எழுதுகிறாங்க. எல்லாதுமே வந்து அந்த சிந்தி வெண்மணி சாங்கும் வந்து இந்த மாதிரி சார், அந்த அவங்க வந்து ராதிகா அவங்க வந்து முழுகாமல் இருக்காங்க. முழுகாமல் இருக்கும்போது புருஷங்காரன் வந்து அவங்கள வேலை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ட்டு அவர் அவங்க மாவரைச்சா கூட அவரே போய் மாவரைக்கிறாரு. அவங்க தண்ணி தூக்க போனால் கூட இவரே போய் தண்ணி தூக்குறாரு.
கோலம் போட்டால் கூட பக்கத்தில் வந்து உதவி பண்ணுறாரு, இப்படி எல்லா வேலையும் செய்கிறாரு. இப்படி பொண்டாட்டி மேலே இவ்வளோ உயிரை வச்சுருந்தா அதுலேயும் அந்த பிறக்க போகிற குழந்தை தனக்கு எப்படிலாம் பிறக்க போகுதுன்னு ஒரு கனவு கண்டான் சார். ஆனால் அந்த குழந்தை வந்து பிறக்க முடியாது, அவங்க அப்பங்காரனே வந்து வயிற்றில் அடித்து கரு கலைஞ்சிரும். இது பின்னாடி நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பாட்டு வேணும் சார், அந்த கோலம் போடும்போது ஒரு பாட்டு வேணும். என் பை குழந்தைய வந்து நான் இப்படி இப்படிலாம் வளர்க்கணும், இப்படி இப்படிலாம் பண்ணணும், இப்படி இப்படிலாம் படிக்க வைக்கணும், இப்படிலாம் வருவான் என் வாரிசு அப்படின்னு நினைக்கிறான். அந்த சாங் முடிஞ்சோடனே பார்த்தா அவங்க அப்பங்காரன் வந்து வயிற்றில் அடித்தான், கரு கலைஞ்சது, இது சீக்வன்ஸ் அப்படின்னும் போது அவர் உடனே நல்லா இருக்குப்பா சீக்வன்ஸ் அப்படின்ட்டு தான் அந்த ஆர்மனை போட்டு அப்படியே என்னாரு சொல்லிட்டு சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா அப்படின்னாரு. நமக்கு ஒரு மாதிரி பேசியிருக்க பெரிய கேப்பு, பெரிய யோசனைலாம் இல்லை சார். அவர் ஆக்சுவலாக வந்து நான் கூட நான் கேட்டே கேட்டேன், நீங்கள் சாங்க்கு வந்து ரொம்ப யோசிப்பீங்களா சார்னு. யோசிச்சாலாம் வராது, இது அதுதான் எல்லாருக்கிட்டையும் அதை தான் சொல்கிறார் அவர். நான் யோசித்தா வராது, யோசிக்கிறதே கிடையாது சொல்கிறீங்க, அது டேப் வருது அது சொல்கிறேன் அவ்வளோதானே தவிர இது யோசிச்சாலாம் அவ்வளோதான் முடியாது அப்படின்ட்டு. இதுக்காக நம்ம வந்து உடனே இந்த ஒரு சீக்வன்ஸு, இது என்ன டியூனு, இதுக்கு என்ன வார் யார் லிரிக் வரும், இதுக்கு என்ன வார்த்தை வரும் அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு நாள் கணக்கெல்லாம் யோசனை பண்ணால் இவ்வளோ படங்கள்லாம் அவரால் பண்ணவே முடியும் அப்படியே. அது ஒரு சொன்ன உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் நான் யோசிக்கிறேன், டூ செகண்ட்ஸ் அப்படின்னும் போதே சேர்ந்து. அதுக்கு அடுத்தது என்னப்பா அப்படின்னு சார், இந்த மாதிரி பாண்டியனுக்கும் அந்த இன்னொரு பொண்ணு கல்யாணம் இன்ட்ரொடக்ஷன் சாங்கு இவர் வர்றார் விஜயன் சார் அப்படின்னா அடி காண கரும்பு இல்லை ஒன்று அவரு சாங்கு. அது மாதிரி அது அவருடைய இதில் அந்த பிளட்டு, அவருடைய அப்பா மோதையாதார்கள், அவருடைய கிராம சூழ்நிலை, அவர் வளர்ந்து இசையிலே இவங்க வளர்ந்ததுனால குழந்தையிலேருந்து அவருக்கு அவ்வளவு அதில் எந்த இதுவும் இல்லை, தங்கு தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு. அதே மாதிரி ரீரெக்கார்டிங்காக சார் போடுற ஒரு தடவை பார்த்தாரு, அடுத்தது பார்த்தா ரீலில் போடுறோம் நம்ம ஒன்றாவது ரீலில் போடுறோம். போட்ட உடனே அவர் பார்த்த உடனே நோட்ஸ் கொடுத்துட்றாரு, இது வந்தோடனே இந்த ஃபுட்டேஜ் பத்தாவது அடியில் நீங்கள் பேங்க் கொடுக்குறீங்க, நீங்கள் பதினஞ்சாவது அடியில் நீங்கள் இதை பண்ணுறீங்க, நீங்கள் வயலின் இது பண்ண எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டு அவர் பாட்டு போய் உட்காந்துடுறாரு. உட்காந்து படத்தை போடணுன்றாரு, அவங்க பாட்டு வாசிக்கிறாங்க. அது கரெக்டாக தப்பாக இருந்தால் வந்து அங்கேருந்தே சொல்கிறாரு, எப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஃப்ரேம் தள்ளி சொப்பாசி அப்படின்றாரு. முடிஞ்சு போச்சு. ஒரே எனக்கு வந்து ஒன்றரை நாள் தான் சார் ரீது கடிங்க பூந்தோட்ட கால், அவ்வளோ பெரிய படம் 175 நாள் ஓட்டம். முழு படத்துக்கு முதல் நாளே வந்து இன்டர்வலுவே முடிஞ்சு 8 ரீல் பண்ணிட்டார். ஐயோ, அதுக்கப்புறம் 6 ரீல் வந்து மறுநாள் பண்ணேன். அதில் அவருக்கு அதில் வந்து ஒரு சாதாரணமாக தான் போயிட்டே இருக்கார தவிர, இது ஒரு பெரிய பேர்டனாக பெரிய கஷ்டம், இது என்ன அதுவா இதுவா இதுக்கு என்ன பண்ண அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதுவாக அவருக்கு ஒரு சாதாரணமாக தான். அன்னைக்கு பார்த்த தமிழ் சினிமாவுக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சின்னத்திரை, பட் அதுவும் அந்த அளவுக்கு சினிமாவை போலவே இருக்கிறதுனால என்னென்ன வித்தியாசங்களை பார்க்குறீங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சினிமா வந்து உண்மையாகவே இப்போ நிறைய அந்த தொழில்நுட்பம் நிறைய வந்து இப்போ அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ வந்து என்னென்னா கதை, திரைக்கதை, டயலாக்கு, நடிப்பு, அது இதுன்னு அதை வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அது கொஞ்சம் அதெல்லாம் பின்தங்கி இப்போ முன்னாடி அந்த தொழில்நுட்பம் தான் முன்னாடி நிற்கிது. மியூசிக் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் எல்லாமே தொழில்நுட்பம் தான். அப்புறம் இப்போ இந்த மானிட்டர்லாம் வந்துடுச்சு. அப்போல்லாம் நாங்கள் இருக்கும்போது மானிட்டர்லாம் கிடையாது. வியூ ஃபைண்டர் இருக்கும்ல சார், வியூ ஃபைண்டர் கூட எங்களுக்கு என்ன, நாங்கள் சும்மா கார் லென்ஸில் பார்ப்போமே தவிர ஆனால் நிறைய எல்லா ஷாட்டுமே பார்க்க மாட்டோம். அப்போது 16 போடுவியா அப்படின்னு ஷார்ட்டாக 16 போடணும், 100 போடணும், 75 போடு அப்படின்னும், 50 போடணும், லென்ஸு முதல்ல கொண்டு சொல்லிவிடுவோம். இதை போட்டு இங்கே கேமரா வேணால் முடிஞ்சு போச்சு, அது கரெக்டாக தெரியும். ஆனால் இப்போ வந்து இது இந்த மானிட்டர் வந்ததுனால வச்சு பார்க்குறாங்க, பார்த்துட்டு இல்லையா கொஞ்சம் தள்ளிக்க வேண்டுறாங்க, அதுவும் பார்த்துட்டு ஃப்ரேமு கரெக்டாக வரலையா அவங்கள தள்ளிக்க வேண்டுறாங்க, இவங்கள தள்ளி. இப்போ கொஞ்சம் இதெல்லாம் ஈஸியாகிடுச்சு. இப்போ யார் வேணாலும் டைரக்ஷன் பண்ணலாம் அந்த இது வந்து. அப்போ நீங்கள் இன்னொரு டைரக்டர்கிட்ட கற்றுக்கிட்டு இல்லை இன்ஸ்டியூட்டில் படித்து, அது இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களாலேயும் என்னென்னா இந்த ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. இந்த இன்னொருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வந்தவங்களுக்கும் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்து வந்தவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த மானிட்டர் வந்தவொடனே கொஞ்சம் ரொம்ப இதுவாகிடுச்சு, இதெல்லாம் ஈஸியாகிடுச்சு. இவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய இந்த நாடகங்கள் சீரியல்ஸ்னால உங்களுக்கு எப்படி மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்குது?
30 படம் டைரக்ஷன் பண்ணியிருப்போம், தயாரிச்சிருக்கோம், படம் வசனம் எழுதியிருக்கிறோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். பட் இந்த இது 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 நடிக்கிறதுக்கும் சொல்லிடுறேன், ரம்யா கிருஷ்ணன் மேடம் தான் நான் வந்து தங்கம்னு ஒரு சீரியல் இந்த சன் டிவியில் சன் டிவியில் முதல் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. நல்லாயிருக்கும் சார் நீங்கள் பண்ணாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். அது ஆரம்பித்தோடனே பார்த்தா அதுக்கப்புறம் அப்புறம் பொண்ணு வந்து கல்யாணம் பொருள் அப்படின்ட்டு லைனாக வந்துக்கிட்டே இருக்கு. வந்துக்கிட்டே இருந்து ஒரு நாயகின்னு ஒரு சீரியல் வந்த உடனே பார்த்தா வேறு மாதிரியான ஒரு இதுவே கிடச்சி. அது டைரக்டர் குமரன் சார் தான் சொல்லணும், அந்த அளவுக்கு டெடிக்கேஷன், அந்த அளவுக்கு நடிப்பெல்லாம் வேறு மாதிரி பரிணாமம். நம்மளை எனக்கே எனக்குள்ளே இருக்கிறதே தெரியாமல் இருந்ததோ என்னவோ அதை வெளிப்படுத்தி அவர் அந்த இளவரசன் ஒரு படம் பார்த்துருக்கார், சந்திரம் பூசி நடித்ததெல்லாம் எனக்கு அந்த படம் பார்த்ததுலேருந்தே உங்களை வச்சு ஒரு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை சார், அதால் தான் இதில் இது பண்ணேன் அப்படின்னாரு. காமெடி வச்சு இது பண்ணணும். ஆனால் அது என்னென்னா இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு முழுக்க ஒரு ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோன் வரும், ஒரு நியூசிலாந்துலேருந்து ஃபோன் வருது, இலங்கையிலேருந்து ஃபோன் வருது அப்படின்றது மிக அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபேமஸாக வரும் அப்படின்னு அதான் சொன்னேன். இயக்குனராக இருந்து தயாரிப்பாக இது அதில் இல்லாத பேர் இந்த நடிகன்னு போனோடனே இவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டுடியோக்கு வந்தவன கூட அந்த காஃபி தரம் கூட நாயகியில் சூப்பராக நடிச்சிங்க சார், உங்களுக்காக தான் சார் பார்ப்போம் அப்படின்றாங்க. அதே மாதிரி வெளியே எங்கே போனாலும் நாயகியில் நடித்து வருவது அம்பிகா வீட்டுக்கார் வருது, அந்த பேர் வேறு எங்கே போனாலும் அம்பிகா அவங்க நல்லா இருக்காங்களான்னு வேறு கேட்குறாங்க. சார் மேடம் நல்லா இருக்காங்களா சார், ரெண்டு பேரும் இப்போது ஒன்றா தானே சார் இருக்கு. இவங்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கு. உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இவ்வளோ இவ்வளோ பெரிய பேர் இருக்கா இந்த நடிப்பில் வந்து இப்படி நம்ம ஸ்க்ரீனில் வர்ற, அதுவும் இந்த இந்த சின்ன ஸ்க்ரீன் வந்து டிவி வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வர்ற மாதிரி குடும்பத்துலேயே நம்ம போயிட்ட மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு பேர் இப்போ கிடச்சது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, ரொம்ப ஜாலியாக பேசியிருந்தீங்க. அண்டு நிறைய உங்களுடைய லைஃப்னுடைய பக்கங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் இந்த வெற்றிக்கு எவ்வளோ பெரிய விலைகளை கொடுத்துருக்கீங்க உங்களுடைய லைஃபாக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி சார். அண்ட் மேல்மேலும் உங்களுடைய எல்லா அடுத்தடுத்த கட்ட பணிகளும் மேல்மேலும் சிறக்க எங்களுடைய ஆதன் சினிமா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் சார். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். என்னென்ன நடந்ததை இது பண்ணதை நம்ம வந்து அது அப்படியே நினச்சி பார்த்து பேசிகிட்டே இருக்கிறனால தான் அந்த ஃப்ளோ, அந்த ஒரு அழகு அழகு எல்லாமே இருக்குது. அந்த நெச்சம் போது அதுக்கான ஒரு இது, அது எந்த விதமான ஒரு சின்ன கலப்பிடம் கலப்படம் கூட இல்லாமல் அப்படியே ராவா அப்படியே சொல்கிறோம்ல, என்ன நடந்ததோ அதை சொல்லும்போது நமக்கு நமக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். நேர்களை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம்.